கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இது யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, எப்படி விண்ணப்பம் பண்ணுறது, இதுக்கு என்னென்ன ப்ரூஃப்ஸ் வேணும்னு தெரியாமல் இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ள. இது கோவை சிங்க பெண்ணே, நான் உங்கள் தீபிகா ஆனந்த். இது யாருக்காருக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் 21 வயது நிரம்பிய பெண்களுக்கு மாத வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கணும், வருஷத்துக்கே 3600 யூனிட் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் ஃபேமிலிக்கு, ரேஷன் கார்டில் குடும்ப அட்டையில் ஆண் தலைவராக இருந்தாலும் பரவாயில்லை, அவங்களோட மனைவியை குடும்ப தலைவியாக கருதப்பட்டு உரிமை தொகை வழங்கப்படும். திருமணமாகாத பெண்கள், கைமை பெண்கள் மற்றும் திருநங்கைகள் தலைமையில் குடும்பங்கள் இருந்தால் அவர்களுக்கும் குடும்ப தலைவியாக கருதப்பட்டு உரிமை தொகை வழங்கப்படும். எங்கள் வீட்டில் 2-3 பொண்ணு இருக்காங்க. 2-3 பொண்ணுங்களுக்கு 1000 ரூபா கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க. ஒரு குடும்ப அட்டைக்கு ஒரு பயனாளி மட்டுமே பயன்பெற முடியும். இப்போ யாருக்காருக்கு கிடைக்கும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ யாருக்காருக்கு கிடைக்காது அதுவும் தெரிஞ்சுக்கணும்ல, பார்ப்போம் வாங்க. ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும்னா அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிடைக்காதுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மத்திய அரசு, மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை வங்கிகளின் ஊழியர்கள், வரிகள், உள்ளாட்சி அமைப்பு, கூட்டுறவு அமைப்புகளின் ஊழியர்களுக்கு கிடைக்காது. உள்ளாட்சி வார்டு கவுன்சிலர்கள் தவிர்த்து உள்ளாட்சி பிரதிநிதிகளுக்கு கிடைக்காது. கார், ஜீப்பு, டிராக்டர் இந்த மாதிரி 4 சக்கர வாகனங்கள்லாம் வச்சுருக்கீங்களா, அப்போது கொஞ்சம் டவுட்டு தாங்க கிடைக்கிறது. முதியோர் பென்ஷன், விதவி பென்ஷன், அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலவாரிய பென்ஷன் போன்ற சமூக பாதுகாப்பு திட்ட பென்ஷன் மற்றும் அரசிடமிருந்து பென்ஷன் பெறும் குடும்பங்களுக்கு இது கிடைக்காது. இதுக்கான ஃபார்ம் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேஷன் கடையில் தாங்க. இப்போதைக்கு ஃபார்ம் கொடுக்கறதில்லேன்னு தான் சொல்கிறாங்க, பட் டோக்கன் தராங்க, அந்த டேட்டில் போய் நம்ம ஃபார்ம் வாங்கிக்கலாம். மேலும் இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க கூட கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.